Hi, hello friends. Welcome to Arun's World Talk channel. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி கேட்டிங்கனா, உண்மையான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்னு நடந்துருக்கு. சோ பாத்தீங்கனா, கேரளால அயலூர் அப்படிங்கிறது பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல அயலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சின்ன கிராமத்துல நடந்த ஒரு உண்மையான ரியல் லவ் ஸ்டோரி. என்ன அதுல டிஃபரெண்டான லவ் ஸ்டோரி? எல்லா இடத்துலயும் தான் லவ் ஸ்டோரின்றது இருந்துகிட்டு தானே இருக்கு. எல்லா ஊர்லயும் லவ் பண்றாங்க. சோ வழக்கம் போல நடந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ இது அது மாதிரி இல்ல. ஒரே ரூம்ல அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு லவ்வர் வீட்டுல 10 வருஷமா வாழ்ந்திருக்காங்க வெளியில வராம. ஸோ ஒரு ரூம்ல சின்ன ரூம்ல எப்படி 10 வருஷம் வாழ முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா, 10 வருஷமா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. கேரளா அயலூர் அப்படின்ற பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்துருக்காங்க. ஸோ இந்த காலத்துல இப்படி அப்படியா அப்படின்றது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2010 பிப்ரவரி மாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாஜிதா அப்படின்ற பொண்ணு பாத்தீங்கன்னா ஹிந்துவா இருந்தவங்க. ஸோ பாத்தீங்கன்னா ரஹ்மான் அப்படின்ற பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாத்தீங்கன்னா 2010 நடந்திருக்கு. ஸோ 10 வருஷம் முன்னாடி நடந்தது, பிப்ரவரி மாதம் இந்த ரேஞ்சில் நடந்துட்டு இருந்தது. ஸோ லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசு தான் நடந்துட்டு இருந்தது. இவருக்கு அதை விட ஒரு 6 வயசு கூட, ஓகேங்களா. ஸோ இவரும் ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். அந்த பொண்ணும் நார்மலான ஒரு சின்ன மிடில் கிளாஸான ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்திருக்கு. ஸோ ஆரம்பத்திலேயே அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டு சைடும் தெரிஞ்சு போனதில் அந்த பொண்ணு வீட்டில் ரொம்பவே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு கெடுபடியாக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்லேயே அந்த பொண்ணு என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 18 வயசுலேயே ஸோ நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல நம்ம அந்த லவ் ஸ்டோரிஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம், மூவில ஆகட்டும் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்க முடிவு எடுத்தது. இந்த பையன்கிட்ட ரஹ்மான் அப்படின்றவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ 10 வருஷம் முன்னாடி, ஸோ நம்ம 2010 இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2021 2010 இருக்கும்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்திருக்கு, இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ ரொம்ப இதாக இருக்குது அப்படின்றது இது நிறைய வீட்டில் நடந்திருக்கும், நிறைய லவ் ஸ்டோரியில் நடந்திருக்கும் உண்மையாக. இதுக்கப்புறம் இந்த ட்விஸ்ட்டில் நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, இப்படி ஒரு லவ்வா அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2010 நம்ம இப்போ அப்போல்லாம் நம்ம எப்படி இருந்திருப்போம்ன்ற யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அமௌண்ட் வைஸ் பெருசாக நம்மள்ட்ட ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ரகுமான் அப்படின்றவரும், இவங்களும் இந்த சாஜிதா அப்படின்றவங்களும் ஒரு நார்மல் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எலக்ட்ரிஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவ்வளோதான், பக்கத்தில் தெரிஞ்ச எலக்ட்ரிஷன் ஒர்க்லாம் ஏதாவது பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாவது வர இன்கம்மாக வீட்டில் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணுக்கு 18 இவருக்கு 26 வயசு இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கும்போது லவ் பண்ணி இந்த வெளியில் ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஃபைனலாக அந்த டைமில் அந்த ஏஜில். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டப்பு வேணும், ஸோ காசு வேணும். ஸோ இல்லாமல் நம்ம எங்கேயும் போக முடியாது, நம்ம அந்த வயசில் போய் என்ன பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க, யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்க டைமில் தான் சரி நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அவர் ரஹ்மான் அப்படின்றவர் சாஜிதா அப்படின்றவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு இந்த விஷயத்தில். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க காலி பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த ரஹ்மான் வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ரஹ்மான் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. ஸோ தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல, நம்மள்ட்ட காசு இல்லை, ஒன்றும் இல்லை, என்கிட்ட வருமானமும் கிடையாது, நான் வந்து சின்ன சின்ன அந்த எலக்ட்ரிஷன் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கேன், நம்மள்ட்ட இப்போ காசு இல்லாமல் நம்ம எங்கே போய் என்ன பண்ண போகிறோம் சொல்லி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீ வா இப்போ என் ரூம்குள்ளே வா அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே கூட்டு போயிருக்காரு. அவர் வீடு வந்து பெரிய வீடெல்லாம் கிடையாது, இந்த மண்ணில் செஞ்ச வீடுலாம் இருக்கும், நார்மலாக அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு ரூமில் உள்ள ஒரு வீடு, சின்ன சின்ன வீடு தான். ஸோ சின்ன சின்ன ரூமில் இருக்க பழைய காலத்து வீடு. ஸோ இதுதான் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரே ஒரு வழி தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி. ஸோ அந்த மாதிரி பழைய காலத்து வீடில் செஞ்ச அந்த மண் சுவரில் செஞ்ச அந்த மாதிரி வீடு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த ரஹ்மான் அப்படின்ற ஒரு வீட்டில். ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2010 அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம், சார் நீ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லி தெரியாதனமாக வீட்டுக்குள்ளே அவர் ரூம்குள்ளே கூட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ளே இருந்திருக்காங்க. ஸோ ரூம்குள்ளே இருந்ததுக்கப்புறம் எங்கே போகிறது என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் எனக்கு இன்கம் வரட்டும், நான் இதை பண்ணி சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சிட்டு இருக்கேன், ஸோ சம்பாதிச்சு வீட்டில் கொடுத்துருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் இன்கம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம், ஸோ என்னன்ற முடிவு எடுத்துக்கலாம், அது வரையும் இங்கே இரு அப்படின்னதுக்கு அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. எப்படி இது மாதிரியே இங்கே இருக்க முடியுமா, இல்லை எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி தெரியாதனமா அப்படி இருக்க முடியும் சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லி அந்த பையன் இருந்த வீட்டில், கிட்டத்தட்ட சின்ன சின்ன வீடு தான், ஸோ அது பெரிய ஒரு மாளிகைலாம் கிடையாது, அங்கே இருக்க ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரூமில் தங்க வச்சிருக்காரு, ஓகேங்களா. தங்க வச்சதுக்கப்புறம் பெரிய பெரிய ட்விஸ்ட் ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பெருசான ஒரு வாய்ப்பு எதுவுமே இல்லை, அமையல. ஏன்னா சின்ன சின்ன எலக்ட்ரிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவருக்கு பெருசாக ஒன்றும் வாய்ப்பு அமையல, வருமானமும் பெருசாக கிடையாது. சம்பாதிச்சதை வீட்டில் கொடுத்துட்டு சின்ன சின்ன வருமானத்தை கொடுத்துட்டு அவர் செலவுக்கு ஏதோ பண்ணி அது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ புதுசாக திடீர்னு எங்கே போய் பண்ணணுன்ற ஒரு பயம், எங்கே போய் பிழைக்க முடியுன்ற ஒரு பயத்தில் சரி அப்படியே வச்சிருந்திருக்காரு, ரூம்குள்ளே வச்சிருந்திருக்காரு கிட்டத்தட்ட 10 வருஷமா. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். இது மாதிரி இருக்கா அப்படின்னா உலகத்தில் எங்கேயோ நம்ம கேள்விப்படுவோம் ஒன்று ரெண்டு விஷயம். ஸோ நம்ம
பக்கத்திலே இருக்க நம்ம தமிழ்நாடு பக்கத்துல இருக்க பாலக்காடுல அயலூர் அப்படின்ற சின்ன கிராமத்துல இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்க முடியுமா? ஏன்னா கிராமம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எதுவுமே தெரிஞ்சிடும், லீக் ஆயிரும். நம்ம சிட்டி மாதிரி இல்ல, சிட்டி என்னதான் போயிட்டு வந்துட்டே இருந்தாலும் கிராமம்ன்றது ஒரு உங்களுக்கு வந்து ஈஸியா கவர் ஆயிரும், எது பண்ணாலும் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்றத சின்ன கிராமத்துல வந்து எப்படி இந்த மாதிரி வச்சிருந்தாருன்றது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் நிறைய பேருக்கு இப்ப அந்த விஷயம் தெரிய வரவும் அந்த ஊர்லயே எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. சோ எப்படி இப்படி நடந்திருக்கு, அப்படி நடக்க முடியுமா, எப்படி இப்படி வச்சிருந்தாங்க அப்படின்றது. சோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த ரூம்ல அப்படியே காலம் போச்சு போச்சு போச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. சோ 10 வருஷமா எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வெளியிலேயே வரல. சோ அந்த ரூம்குள்ளதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க அப்பா அம்மா, அந்த பையனோட அப்பா அம்மா ரகுமான் அப்படின்ற ஒரு அப்பா அம்மா வந்து கூலி வேலைக்கு போறவங்க, அதனால சோ டெய்லி காலையில போனா நைட்டு ஈவினிங் ரேஞ்சு இந்த ரேஞ்சா வருவாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரகுமான் அப்படின்றவரு, சோ அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது ஒரே வாசல் தான் வீட்டுக்குள்ள. சோ ஓகேங்களா, சோ இப்படி இருக்கும்போது அவங்க அந்த டைம்ல வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல கிடையாது. சோ அந்த டைம்ல வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதாகட்டும், அந்த வீட்டுக்குள்ளேயே பொழங்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறது, தெரியாதனமா அதை பண்ணிக்கிறது, இந்த பொழங்கிறது குளிக்கிறது இந்த பாத்ரூம் போறது எல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, பண்ணிக்கிட்டு எப்பப்ப இருக்க முடியுமோ அந்த வெளியில வந்து கொஞ்சம் இருந்துகிட்டு திருப்பி உள்ள போயிருது. சோ இவர் என்ன பண்ணிருக்காரு ரகுமான் அப்படின்றவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல எல்லாம் இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, சோ சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு சாப்பாடு இல்ல, சோ கொடுக்க முடியாது. ஏன்னா வீட்டுக்கு தெரியாது, ரகுமான் வீட்டுக்கும் தெரியாது, அந்த பொண்ணு வந்து வீட்டுல இருக்கிறது ரகுமான் வீட்டுக்கே தெரியாது. இதுதான் ஒரு பெரிய பெரிய ட்விஸ்ட், நிறைய ட்விஸ்ட் இருக்கு இந்த கதையில. சோ ரகுமான் வீட்டுல அந்த பொண்ணை தங்க வச்சிருக்கிறது இவங்க வீட்டுக்கே தெரியாது. சோ அந்த பொண்ணு வீட்டுலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு காணா போயிருச்சு. சோ காணா போனதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 வயசுல காணா போனோம்னு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சியா ஊர் ஃபுல்லா தேடி இருக்காங்க, பக்கத்து பக்கத்துல எல்லாம் தேடி இருக்காங்க, பக்கத்துல அக்கம் பக்கம் இல்ல ஒரு அளவுக்கு எல்லா சரௌண்டிங்லயும் விசாரிச்சு பார்த்தாங்க, எங்கேயுமே இல்ல. சோ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்களும் எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்து இது பண்ணிருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கலன்னு. இந்த ரகுமான் வீடு அப்படின்றது நம்மளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி கண்டிச்சிருக்காங்க இல்லையா, சோ லவ் மேட்டர் தெரிஞ்சு கண்டிச்சிருக்காங்க. சோ அப்ப வந்து இந்த பையன் இங்கே தானே இருக்கான், அப்ப இவன் மூலமா ஏதாவது விஷயம் தெரியலாம், சோ இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானோ இல்ல அது மாதிரி ஏதாவது டவுட்ல வந்து நார்மலா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க இந்த ரகுமானோட அக்கா அப்பா அம்மா எல்லாத்தையும் விசாரணை பண்ணிருக்காங்க. ஆனா பெருசா விஷயம் எதுவுமே தெரிய வரல. சோ எவ்வளவு திருவி திருவி விசாரிச்சாலும் அவரு தெளிவா ஒரு பதில சொல்லியிருக்காரு. சோ ஓகே அப்படின்னு சொல்லி அப்ப இல்ல இந்த பையன் மேல எதுவும் இல்ல, தப்பு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களும் எல்லாமே போயிட்டாங்க. சோ அந்த கேஸே தேடி 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 ஓஞ்சி போய் பல கேஸ் மாதிரி இந்த கேஸும் பெண்டிங்ல ஆகி அது கண்டுபிடிக்க முடியாமலே 10 வருஷம் ஓடிருக்குன்னா பாத்துக்கோங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரூம்லயே இருந்திருக்காங்க. சாப்பாடு விஷயம் அந்த வந்து சாஜிதா அப்படின்றவங்க சாப்பாடுக்கு ஒண்ணுமே இல்ல, அதாவது அவங்க வீட்டுல இருக்க டைம்ல எல்லாருமே வீட்டுல இருக்கவங்க டைம்ல சாப்பாடுக்கு வந்து அவங்களால கொடுக்க முடியாது, ஏன்னா யாருக்குமே தெரியாது. சோ அப்ப என்ன பண்ணிருக்காரு இவரு சாப்பாட குடுக்கற அந்த டைம்ல வந்து இவரு சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போயிடுறது. சோ வந்து யாரும் ரூம்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்காக ஒரு விஷயம் ஒரு பிளான் கிரியேட் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சைக்கோ அந்த ரேஞ்சில வந்து ஒரு இது பண்ணிருக்காரு, பில்ட் பண்ணிருக்காரு புதுசா. ஏன்னு இவங்க வீட்டுல ஒரே டவுட், ஏன் அப்படி நல்லா தானே இருந்தா என்னாச்சு திடீர்னு இவனுக்கு இப்படி திடீர் திடீர்னு இப்படி பண்றான் அப்படின்னது, என்னன்னா என் ரூம்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தனியா ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி அது வந்து தெருலன்னு கத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணி சோ என் ரூம்குள்ள யாரும் வரக்கூடாது வந்தீங்கன்னா அவ்வளவுதான் எப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த இது பண்ணிருக்காரு. தனக்குன்னு ஒரு லாக் போடுறது கதவுக்குள்ள வந்து உள்ள இருந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி வெளியில இருந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி, சோ உள்ள இருந்து அதை லாக் அண்ட் அன்லாக் ரெண்டுமே பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சு நிறைய அவர் ஒரு எலக்ட்ரீஷியனால அந்த பொண்ணுக்கு இது மட்டும் இல்லாம உள்ளே ஒரு டிவி ஆகட்டும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவர் ஒயரிங் பண்ணி நிறைய விஷயம்லாம் கவர் பண்ணி ஒரு சௌரியமா வைக்கணும்னு சொல்லி நிறைய விஷயம் அவர் உள்ள இருந்து நிறைய விஷயம் பண்ணி தந்து ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன ரூம்குள்ள வச்சிருந்திருக்காரு. சோ அதை வந்து இவ்வளவு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மாட்டிருக்காங்க, அது வந்து முன்னாடியே அவர் கொஞ்சம் நிறைய சால்வ் பண்ணிருக்கலாம், 10 வருஷம் இப்படி அடைஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இருந்திருக்காதுன்னு தான் என்னோட இது. நீங்க உங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சோ உங்களோட எண்ணம் என்ன அப்படி அவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஏன் அப்படி இருந்தாங்கன்றத உங்களோட தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சோ இப்படி இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவரை எடுத்துட்டு போய் இதுக்காக ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி தன்னை ஒரு சைக்கோலிஸ்டா காட்டி, சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்லயும் ஒரு பயந்துகிட்டு யாருமே அந்த மாதிரி ரூம்குள்ள போக மாட்டாங்க. சோ நான் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி என் ரூம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி சண்டே எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிட்டனால யாருமே ரூம்குள்ள போகாமலே இருந்துட்டாங்க. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க இது எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல ஏதாவது சப்போஸ் வெளியில வரணும் அப்படின்னா சின்னதா ஒரு ஜன்னல், சோ அந்த மண் சுவர்ல வந்து சின்னதா ஒரு ஜன்னல் வச்சிருப்பாங்க சோ கம்பி மாதிரி, சோ அது வழியா வெளியில போயிட்டு வர மாதிரி ஒரு அமைப்பை செட் பண்ணி கொடுத்துட்டாரு. சோ இது மூலமா தான் நைட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறதாகட்டும் ரெஸ்ட் ரூம்ஸ் ஏதாவது யூஸ் பண்றதாகட்டும் இல்ல வெளியில கொஞ்சம் பேசிட்டு வரதாகட்டும் இந்த ஊரே ஏமாத்தி கிட்டத்தட்ட உலகத்தை ஏமாத்தின ஒரு கதையா இருந்து வெளியில இருந்து யூஸ் பண்ணிட்டு தேவையானப்ப திருப்பியும் உள்ள வந்து தங்கிடுறது. ஓகேங்களா, இப்படிதான் நடந்திருக்கு. யார் கண்ணிலையும் படாம அவங்க வீட்டு கண்ணில் இல்ல, அவங்க சொந்தக்காரங்க கண்ணில் இல்ல, ஊர் கண்ணில் இல்ல, சோ அவங்க அந்த பொண்ணு வீட்லயும் யாருக்கும் தெரியாது. சோ தேடி தேடி ஓஞ்சி போய் தன்னோட பொண்ணு இறந்துட்டாங்க
அந்த சாஜிதா அப்படின்ற பொண்ணு இறந்தே போயிடுச்சு போல. சோ 10 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட, எதுவுமே கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டுல பேர் நிக்கிறதாகட்டும், நிறைய அந்த குடும்ப உறுப்பினராக இல்ல ஏன்னா அது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து இப்படி ஆயிடுச்சு என்னன்னே தெரியாம அப்படி இருக்கே, சோ இறந்துருக்கும் சொல்லி அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த சாஜிதான்ற பொண்ணு வீட்டுல. சோ அவங்க ஒரு ஹிந்து தான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு முஸ்லீம்ஸ், ஓகேங்களா. சோ அப்ப நமக்கு தான் அந்த கண்ணு மூக்கு காது தொண்டை அந்த வந்து லவ்வுக்கு வந்து இந்த இது இருக்காது, அது இருக்காது, மொழி பாஷை இனம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சோ அது வந்து ஒரு புனிதமான விஷயமா பார்க்க போறோம். சரி ஓகே, அது அப்படி நடந்து அப்படி ஓகே அப்படி போயிடுச்சு, ஓகேங்களா. சோ எல்லா இடத்துலயும் நடக்கிற ஸ்டோரி தான். இதுல நிறைய டிஃப்ரெண்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பொறுத்துக்கிட்டு அந்த பொண்ணு 10 வருஷமா உள்ளுக்குள்ள ஒரு ரூம்குள்ள அடைஞ்சி இருந்திருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. சோ ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. இந்த காலகட்டத்துல அப்படி நடக்குமா அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டியதும் யோசிக்க வேண்டியதும் தான் இருக்கு. நீங்க என்னன்றத கமெண்ட் பண்ணிருங்க, ஓகேங்களா. சோ இப்படி காலகட்டத்துல என்ன நடந்துச்சு, சோ எப்படிதான் வெளியில வந்தாங்க, எப்படிதான் மாட்டினாங்க அப்படின்னு உங்களுக்கு இப்ப தோணிக்கிட்டே இருக்கும். சோ உங்களுக்கு வந்து விஷயம் நிறைய போயிட்டே இருக்காது, சொல்ல சொல்ல உங்களுக்கு சரி அப்ப இப்படிதான் விஷயம் மாட்டினாங்க, இவ்வளவு தூரம் இருந்தவங்க எப்படிதான் மாட்டினாங்க ஊர்ல, இல்ல எப்படிதான் விஷயம் தெரிய வந்துச்சு, என்னதான் விஷயம் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணிக்கிட்டே இருக்கும். அதான் இப்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ கண்டிப்பா சொல்லிடுறேன், இப்பயே சொல்லிடுறேன். சோ இப்படியே போன காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. சோ பாத்தீங்கன்னா இப்போ 2 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. சோ இந்த கொரோனா வந்தது 2020 வந்துச்சு அப்படின்றது நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பதான் வந்துச்சு கிட்டத்தட்ட. சோ போன வருஷம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்த வேலை வாய்ப்பு இல்லாதது அந்த ஊரடங்கு போட்ட டைம்ல பாத்தீங்கன்னா ரூம்குள்ளே இருந்திருக்காங்க. நிறைய சைக்கோ மாதிரி இவர் நடந்துகிட்டே இருந்ததுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வீட்டுல கூட நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு யோசிச்சு போய் பேய் ஓட்டுறது, அந்த பேய் ஓட்டுற விஷயம் எல்லாம் போய் கூட பண்ணிருக்காங்க. இவன் ஏதோ பேய் பிடிச்சிருச்சு போல, ஏதோ விஷயம் சத்தி ஏதோ நடந்திருக்கு போலன்னு சொல்லி அவரை போட்டு படாத பாடுபடுத்தி அவரும் கூட பாடுபட்டு அவர் ஏதோ உள்ள இருந்திருக்காரு. சோ இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேய் ஓட்டுற இடத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு போய் பேய் ஓட்டிலாம் கூட பாத்துருக்காங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல, ஏன்னா இவர் தான் தெளிவா இருக்காரு. ஆனா ஊர் உலகத்துல ஊர் உலகத்துக்கு முன்னாடியே அவர் இப்படி இருந்திருக்காரு, அவ்வளவுதான். பேய் பிடிச்ச மாதிரியோ சைக்கோஸ்ட் மாதிரி இப்படி இருந்திருக்காரு, ஆனா அவர் தெளிவா தான் இருந்திருக்காரு, ஓகேங்களா. அப்ப ஊரை தான் ஃபுல்லா அவங்க ஏமாத்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு விஷயம் இருக்கும்போது பட்ஜெட் வைஸ் நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ யாருமே வேலைக்கு போகாதனால அவங்க வீட்லயும் நிறைய கஷ்டப்படுறவங்க கட்டிட வேலைக்கு போறதுனால இப்படியே போயிட்டே இருந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா என்னதான் பண்றது, சரி அப்ப வந்து இவ்வளவு இதாவே போயிட்டு இருக்கே, சோ நம்ம பத்து இப்பயாவது ஒரு முடிவெடுத்து வெளியில எங்கேயாவது போலாம், நம்ம சொல்லி சொல்லி உனக்கு வருமானம் வரட்டும் வரட்டும் சொல்லி சொல்லியே 10 வருஷம் ஓடிடுச்சு. சோ இனிமேலாவது நம்ம எங்கேயாவது போலான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அந்த சாஜிதன்ற பொண்ணு கேட்டிருக்காங்க, சரி இவரும் வந்து சரி எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி. சரி அப்ப வந்து இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அயலூர் அப்படின்ற ஊர் வந்து பாலக்காடுல ஒரு சின்ன ஒரு கிராமம். சோ நம்ம டவுனுக்கு எங்கேயாவது போயிடலாம், சோ அங்க எங்கேயாவது போயிட்டு நம்ம பாட்டு வாழ ஆரம்பிச்சிடலாம் சொல்லி அதே பிளான போட்டிருக்காங்க. சோ இப்ப பிளான எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா சிட்டில எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாங்க. இங்கதான் பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்னடா பெரிய ட்விஸ்டாவே சொல்லிட்டே போறீங்க அப்படின்னா, அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நம்ம சொல்றது ஒண்ணும் இல்ல. கில்லி படம் எல்லாம் நிறைய பாத்திருப்பீங்க, நீங்க நிறைய தடவை பாத்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட நடந்திருக்கு. ஆனா அவரு கூட கொஞ்சம் சீன்ல போட்டு போயிருவாரு, 10 வருஷமா அங்கேயேதான் வச்சு வாழ்ந்திருக்காங்க, ஓகேங்களா. சோ இப்ப எப்படி அது தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளானும் போட்டாங்க எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க. முத தடவையா எக்ஸிக்யூட் பண்ண விஷயத்த கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சோ பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து நைட்டோட நைட்டா அதே மாதிரி ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊர் போயிட்டாங்க. வேற ஊர்னா எங்கன்னா ஒண்ணுமே இல்ல, பாலக்காடு அந்த டவுன் சைடு வேற வீடு பார்த்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஓகேங்களா. போனதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க மாட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இவர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு சொந்தக்கார ஒருத்தர் பாத்துட்டாரு, அவங்க அண்ணன் முறவானவர், அவங்க சொந்தக்கார ஒருத்தர் பாத்துட்டாரு. சோ டவுன் சைடு போயிட்டு இருக்கும்போது பாத்துட்டாரு. பார்த்ததுக்கு அப்புறமே வேணா இங்கே சுத்துறான், ஏன்னா இவங்க வீட்லயும் தேடி இருப்பாங்க. இப்ப வந்து ரஹ்மான் வீட்டுல அவர் திடீர்னு காணும், அந்த பொண்ணை பத்தி வீட்டுல எல்லாமே இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ இப்ப அவங்க யாருக்குமே தெரியாது, ஊர் உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது அந்த பொண்ணு இல்ல அப்படின்றத நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து திடீர்னு காண போயிட்டாரு, ஏன்னா திடீர்னு சைக்கோலிஸ்டா மாதிரி கிரியேட் பண்ணி ஏதோ பண்ணிட்டே இருந்தாரு, திடீர்னு பார்த்தா ஆளை காணான்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஆளை காணா அப்படின்னு. ஆனா அவங்க எதுவும் யோசிச்சு பார்த்தா அந்த கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் சம்பந்தம் இல்லை, ஏன்னா 10 வருஷம் ஆச்சு. சோ இவரும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தாரு, சோ ஏதோ அங்கேயே காண போயிட்டாரு சொல்லி அவங்களும் பெருசா எடுத்துக்கல. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கேஸாவே அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. சோ இங்கே போயிருப்பான், ஏதோ ஓடி போயிட்டான் பண்ணிட்டான், ஏதோ ஆளை காணா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற கேஸ்ல ஏதோ ஒண்ணு பாக்கணும்னு நினைச்சுதான் இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. சோ ஆல்ரெடி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி பாத்துருக்காங்க, பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அண்ணன் சோ காலி பண்ணி போயிட்டாங்க. ஒரு வந்து டவுன் சைடு சுத்திட்டு இருக்கும் போது அந்த நம்மளதான் சும்மா இருக்க மாட்டோமே, இவ்வளவு நாள் ஒழுங்கா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டவுன் சைடு போயிட்டோமேன்னு சொல்லி ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லி அவர் போயிட்டு இருக்கப்ப அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தர் அவர் அண்ணன் வந்து அண்ணன் முறையானவர் ஒருத்தர் வந்து பாத்துருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இவன் என்ன இங்க சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி புடிச்சு விசாரிச்சு போலீஸ் எல்லாம் புடிச்சிருச்சு, எல்லாமே புடிச்சாச்சு, புடிச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி விசாரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் போயிருக்காரு. சோ போனதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காங்க. அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, போனா அங்க அந்த பொண்ணு சாஜிதா.
பெரிய பெரிய அதிர்ச்சியோ பெரிய பெரிய ட்விஸ்டோ அவருக்கும் இருந்திருக்கு. அந்த பார்த்து அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ பார்த்துட்டு அவர் போலீஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி ஸோ போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ரெண்டு பேரும் தூக்கிடுச்சு. தூக்கி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, என்னதான் நடந்துச்சு, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களான்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா நான் இதுவரையும் இவ்வளவு நாளும் 10 வருஷமா இவர் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு. அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீங்களா தான் இருந்தீங்களா, லவ் பண்ணி தான் போனீங்களா, இல்ல எதுவும் கட்டாயப்படுத்தி இருந்தீங்களா, எப்படி 10 வருஷம் இருந்தீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க வீட்டை போய் திருப்பியும் சர்ச் பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள அவங்க ஆல்ரெடி வந்துட்டு தான் போனாங்க, அந்த வீட்டுல வந்து தான் விசாரிச்சுட்டு தான் போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள இதுதானே இருக்கு, இந்த மூணு ரூம் இருக்கு, சின்ன சின்ன ரூமா இருக்கு. சோ இதுக்குள்ள அவங்க இருக்க போறாங்களான்ற மாதிரி அவங்க சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்தப்ப பெருசா தெரியல. சோ போயிட்டாங்க. ஆனா இப்ப வந்து அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சுத்தி பார்த்துட்டு போறாங்க, இதுக்குள்ளே அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி போலீஸே தலையை பிச்சுட்டு போற மாதிரி. சோ எவ்வளவு கேச பார்த்தாலும் அவங்களே தலையை பிச்சுட்டு போற மாதிரி ஆகி இன்னைக்கு போயிட்டாங்க. சோ பாத்தீங்கன்னா கோர்ட்லயும் ஆஜர்படுத்தியாச்சு. ஏன்னா அது வந்து ரெண்டு பேருமே மிஸ்ஸிங் கேஸ், அவங்களும் மிஸ்ஸிங் கேஸ், இவங்களும் மிஸ்ஸிங் கேஸ். சோ மிஸ்ஸிங் கேஸ்ல வந்து இதானனால சோ இது மாதிரி ஒரு லவ் மேட்டரும் ஆயிருக்குன்றனால ரெண்டு பேரையும் கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்திடுவோம், அப்பதான் கொஞ்சம் தலைவலி குறையும் சொல்லி இது ஒரு கேஸ்ன்றனால ரெண்டு பேரையும் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. ஜட்ஜி ஒரே விஷயம் கேட்கறாரு, நீங்க விருப்பப்பட்டு தான் இருந்தீங்களா, 10 வருஷம் இருந்திருக்கீங்க, எப்படி இருந்தீங்க, ஏன் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு நான் உண்மையாதான் லவ் பண்ணேன், லவ் பண்ணதுக்காக வீட்டுல ஒத்துக்கல, சோ அதுக்கப்புறம் ஓடி போலாம் முடிவு எடுத்தா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துச்சு. சோ எங்களுக்கு வரும் பருமானம் இல்ல அப்படின்றனால நான் இவ்வளவு நாள் வீட்டுல தங்கி இருந்தேன், சோ அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு, இப்ப நாங்க முடிவு எடுத்து இங்க போனோம், அவ்வளவுதான் இதான் நடந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் பெரிய ஆச்சரியமாவும் இருந்து ஓகே அப்படின்றனால, ஏன்னா அவங்க வந்து ஒரு மேஜர் அப்படின்றனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, சரி ரெண்டு பேர் மனப்பூர்வமா தான் அப்படி இருந்திருக்காங்கன்றனால இது பண்ணி விட்டுட்டாங்க. சோ ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க, ஒண்ணுமே பண்ணல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சில அமைப்பு சம்பந்தமா சொல்ற என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து தப்பு, என்னதானாலும் இத்தனோட ரூம்குள்ள இவ்வளவு வருஷம் நீங்க அடைஞ்சிருந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன் அப்படி இருந்தீங்கன்றதுக்கு விசாரணை பண்ணணும், இல்ல வந்து இதுக்கு சகுந்த ஒரு இது எடுக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பிளஸ் இது வந்து எடுக்க முடியுமான்றது தெரியல, ஏன்னா கோர்ட்டு படி அவர் சொல்ற சொல்லிட்டாரு. பிளஸ் இவங்க கேட்கறத கேட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா இது மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இப்படி இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அவங்க சைடு பேசிட்டு இருக்காங்க. சோ இது இவ்வளவு விஷயம் போனது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 10 வருஷம் எல்லா விஷயமும் கடந்து போயிடுச்சு, கோர்ட் வரையும் போயிடுச்சு, ஓகே இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு, ஜட்ஜும் ஓகே சொல்லி ரெண்டு சைடும் மனப்பூர்வமா இருந்தனால ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாரு. இதுக்கெல்லாம் ஓவரான ஒரு கதை ட்விஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. சோ பெரிய படம் முடிஞ்ச மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு கேட்கும் போது. சோ ஒரு பெரிய படமே எடுக்கலாம் இதை வச்சு சொல்ல போனா, நீங்க தமிழ்ல ஏதாவது படம் எடுக்கலாம் இருந்தா சோ தாராளமா இந்த படத்தை எடுத்துக்கலாம், எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஓவர் முடிஞ்சிருச்சு, இந்த கதை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணிருங்க. 10 வருஷம் இப்படி இருந்து எப்படினாலும் மாட்டிட்டாரு. ஸோ மாட்டி இப்படி இருந்தவர் இவ்வளவு விஷயம் கஷ்டப்பட்டது அப்ப பொய்யா இல்ல தப்பானதா, இல்ல முன்னாடியே இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்து அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காதா. ஸோ இவ்வளவு விஷயம் கஷ்டப்பட்டிருக்கணுமா, அத்தனை வருஷம், 10 வருஷம்ன்றது சும்மா இல்ல. ஸோ 10 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கணுமா, பார்த்து பார்த்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு சின்ன ரூம்குள்ள அடைஞ்சிருந்து வாழ்ந்து இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கணுமா, இல்ல முன்னாடியே இந்த விஷயத்த துணிஞ்சு பண்ணியிருந்து அப்ப இது மாதிரி தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லாவே வாழ்ந்திருக்கலாமே அப்படின்றது உங்களுக்கு எதுவும் தோணுதா? என்னோட சஜஷன் நான் அதான் சொல்லுவேன், என்னோட மைண்ட்ல இருந்து தோன்றதை அதான் நான் சொல்ல வரதா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகேங்களா. ஸோ திரும்ப நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், இன்னொரு நல்ல விஷயத்துல பார்க்கலாம், நல்ல நியூஸ்ல பார்க்கலாம். அந்தமாக திரும்ப நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகேங்களா, கமெண்ட்ல லீவ் பண்ணிருங்க, நான் அதை என்னன்றதை படிச்சுப்பேன். ஸோ திரும்ப நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகனும் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம நீங்க பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் மிஸ் ஆகாம பார்க்கணும்னா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகனும் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுட்டு பாருங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பை, கீப் வாட்சிங், கீப் இட் டச், பி ஹாப்பி, பை.